Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B-Form. Apply now. வணக்கம், செய்தி சுருக்கம். தமிழக சட்டசபை இன்று கூடுகிறது. தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் இன்று காலை 10 மணிக்கு கூடுகிறது. 2023-2024 ஆண்டுக்கான கூடுதல் செலவின மானிய கோரிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்கிறார். காவிரி விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி ஆதரவுடன் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. தமிழ்நாட்டுக்கு நீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிட வேண்டுமென மத்திய அரசை வலியுறுத்தி முதல்வர் ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டுவர இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சட்டசபை கூட்டம் எத்தனை நாட்கள் நடக்கும் என்பது சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடக்கும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும். இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்ப அதிமுக, பாரதிய ஜனதா கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. மேற்குவங்க அமைச்சர் வீட்டில் சிபிஐ ரெய்ட். மேற்குவங்கத்தில் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி நடக்கிறது. இங்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கான ஆட்சேர்ப்பில் முறைகேடு நடந்தது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த வழக்கு தொடர்பாக மேற்குவங்க நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் பிர்ஹாத் ஹக்கீமின் வீடு மற்றும் அலுவலகங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதேபோல் கமர்ஹாட்டி தொகுதி ஆளுங்கட்சி எம்எல்ஏ மதன் மித்ராவின் வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடந்தது. 12 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்த சோதனைகளில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய பாரதிய ஜனதா அரசு பழிவாங்கும் நோக்கில் விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்தி வருகிறது என திரிணாமுல் காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. திக்விஜய் சிங் ஆஜராக தானே கோர்ட் சம்மன். காங்கிரஸ் கட்சியின் ராஜ்யசபா எம்பியாக இருப்பவர் திக்விஜய் சிங் கடந்த ஜூலை 8ஆம் தேதி மறைந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் எம்எஸ் கோல்வால்கர் பற்றி எக் சமூக வலைதளத்தில் கருத்து ஒன்றை பதிவிட்டார். அவர் கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் பலரும் கண்டனம் தெரிவித்தனர். திக்விஜய் சிங்கிற்கு எதிராக மகாராஷ்டிரா மாநிலம் தானே கோர்ட்டில் ஆர்எஸ்எஸ் தொண்டர் விவேக் சம்பானிர்கர் என்பவர் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த கோர்ட் நவம்பர் 20ஆம் தேதி கோர்ட்டில் ஆஜராகும்படி திக்விஜய் சிங்கிற்கு சம்மன் அனுப்பியுள்ளது. அண்ணாமலை நினைத்தபடி விஜய் ஆதரவு கிடைக்குமா? பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து அதிமுக விலகியதால் புதிய கூட்டணியை அமைக்க விரும்புகிறார் மாநில தலைவர் அண்ணாமலை. லோக்சபா தேர்தலில் எப்படியும் 20% ஓட்டுகள் பெற்றுவிட வேண்டும் என நினைக்கிறார். அப்போதுதான் தமிழக பாரதிய ஜனதாவின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்பது அவரது எண்ணம். பாஜக மேலிடத்திற்கு அவர் கொடுத்த வாக்குறுதியும் அதுதான். பாரதிய ஜனதாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு பெற முயற்சிக்கிறார். அதில் ஒன்றுதான் நடிகர் விஜயை பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வைப்பது. இதற்காக விஜய்க்கு நெருக்கமானவர்களுடன் பாஜக ரகசியமாக பேசி வருகிறது. இந்த முயற்சி வெற்றி பெற்றாலும் நடிகர் விஜய் நேரடியாக பாஜகவை ஆதரிக்க வாய்ப்பில்லை. தேர்தல் சமயத்தில் திராவிட கட்சிகளுக்கு எதிராக வேண்டுமானால் வாய்ஸ் கொடுக்கலாம். அது பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக அமையும் என்பது அண்ணாமலையின் கணக்கு. விஜய் நடித்த சர்க்கார் படத்தில் அதிமுக வழங்கிய இலவச மிக்சி கிரைண்டர்களை விமர்சிக்கும் காட்சி இருந்தது. ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவினர் எதிர்த்தனர். முதல்வர் பழனிசாமியை விஜய் சந்தித்த பின் படத்தில் இருந்த காட்சிகள் நீக்கப்பட்டன. அதிமுக மீது கோபத்தில் இருந்த விஜய் ரசிகர்கள் 2021 சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டனர். தற்போது விஜய் கட்சி தொடங்க ஆயத்தமாகி வருகிறார். இதனால் சிறுபான்மையினரின் ஓட்டுகள் தங்களுக்கு கிடைப்பது பாதிக்கும் என திமுக நினைக்கிறது. இதனால் விஜய் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு அதிக கெடுபிடி காட்டுகிறது. இது விஜய் ரசிகர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. லோக்சபா தேர்தலில் திமுகவுக்கு பாடம் புகட்ட விரும்புகின்றனர். இந்த சூழலில் விஜயின் ஆதரவு பெற அண்ணாமலை முயற்சிப்பது ஒர்க் அவுட் ஆகும் என்கிறார்கள் பாரதிய ஜனதாவினர். இது தவிர மாவட்ட வாரியாக மக்களுக்கு செல்வாக்கு உள்ளவர்களின் ஆதரவு பெறவும் தமிழக பாஜக முயற்சித்து வருகிறது. கூட்டணியை தக்க வைக்க திமுக முயற்சி, பேச்சுவார்த்தை துவக்கம். பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து சமீபத்தில் அதிமுக விலகியது. லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற பலமான கூட்டணியை உருவாக்க வேண்டிய கட்டாயம் அதிமுகவுக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை இழுக்க இரகசிய பேச்சை துவக்கியுள்ளது. அதே நேரத்தில் தங்கள் கூட்டணியிலிருந்து கட்சிகள் வெளியேறுவதை திமுகவும் விரும்பவில்லை. அதிமுக முந்துவதற்கு முன் கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து பேசி கூட்டணியை உறுதிப்படுத்தும் பணியை துவக்கியுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் பாலகிருஷ்ணன் மற்றும் மாநில நிர்வாகிகள் நேற்று திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து பேசினர்.
அப்போது லோக்சபா தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேச்சு நடந்துள்ளது. சந்திப்பு முடிந்ததும் செய்தியாளர்களை சந்தித்த பாலகிருஷ்ணன், திமுக கூட்டணி உறுதியாக உள்ளது, லோக்சபா தேர்தல் வரும்போது இடங்கள் குறித்து பேசி சுமூக தீர்வு காண்போம் என்றார். சிவக்குமார் திகார் சிறைக்கு செல்வார் சொல்கிறார் குமாரசாமி. கர்நாடக முன்னாள் முதல்வர் குமாரசாமி ராம்நகரில் செய்தியாளர்களை சந்தித்தார். துணை முதல்வர் டி கே சிவகுமார் பொது இடத்தில் என் தோளில் கை போட்டு இரட்டை காளைகள் என நயவஞ்சகமாக பேசினார். இதை நம்பி நான் மோசம் போனேன். என்னை நட்டாற்றில் கைவிட்டுவிட்டு மாட்டு வண்டியுடன் ஓடிவிட்டார். 2018 கூட்டணி அரசு கவிழ்ந்ததற்கு காரணம் சிவகுமார் தானே தவிர நான் அல்ல. மாநிலத்தில் காங்கிரசின் பாவகுடம் நிரம்புகிறது. காங்கிரசின் உட்கட்சி பூசலால் இந்த அரசு கவிழும். 2024 சட்டசபை தேர்தல் நடந்தே தீரும். அதில் சிவகுமார் வேட்பாளராவது சந்தேகம். ஒரு முறை அவர் திகார் சிறையை பார்த்து வந்தார். அவர் நிரந்தரமாக அங்கு சென்றாலும் ஆச்சரியப்பட முடியாது. அவர் திகாருக்கு செல்லும் காலம் நெருங்குகிறது என குமாரசாமி கூறினார். ஜெருசலேமில் சிக்கிய எம்பி உட்பட 27 பேர் பத்திரமாக மீட்பு. இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே போர் வெடித்துள்ளது. இருதரப்பையும் சேர்த்து பலி எண்ணிக்கை 1000 கடந்துள்ளது. மேகாலயாவைச் சேர்ந்த தேசிய மக்கள் கட்சி எம்பி வான்வே ராய் கர்லுகி மற்றும் அவரது குடும்பத்தினர் உட்பட 27 பேர் இஸ்ரேலில் சிக்கிக் கொண்டனர். 27 பேரும் ஜெருசலேமுக்கு புனித பயணம் சென்றிருந்தனர். அங்கு போர் சூழலுக்கு மத்தியில் சிக்கி அவர்களை மீட்கும் முயற்சியில் இந்திய தூதரக அதிகாரிகளும் வெளியுறவு அதிகாரிகளும் ஈடுபட்டனர். இஸ்ரேல் மற்றும் இந்திய அதிகாரிகள் உதவியுடன் எம்பி உட்பட 27 பேரும் எகிப்து நாட்டின் எல்லைக்குள் பத்திரமாக நுழைந்தனர். இத்தகவலை மேகாலயா முதல்வர் கான்ராட் சங்மா உறுதிப்படுத்தினார். எகிப்திலிருந்து அனைவரையும் விமானம் மூலம் இந்தியா அனுப்பி வைக்க எகிப்திலுள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் ஏற்பாடு செய்கின்றனர். உடன்குடி கருப்பட்டிக்கு புவிசார் குறியீடு. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி பனங்கருப்பட்டிக்கு புவிசார் குறியீடு வழங்க கோரி 15 சொசைட்டிகள் இணைந்து மத்திய அரசுக்கு விண்ணப்பித்தன. சென்னையில் இயங்கி வரும் மத்திய அரசின் புவிசார் குறியீடு பதிவகம் பனங்கருப்பட்டியின் பலவிதமான சிறப்புகளை பரிசீலித்தது. இதற்காக தரப்பட்ட பல்வேறு தரவுகளும் ஆய்வு செய்யப்பட்டன. தூய்மையான பதநீரில் இருந்து கருப்பட்டி தயாரிக்கப்படுவதால் அதில் ஊட்டச்சத்து, நுண்ணூட்டச்சத்து மற்றும் தாது பொருட்கள் நிறைந்துள்ளன. இதுபோன்ற பல்வேறு காரணங்களால் உடன்குடி கருப்பட்டிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது.